ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குக்கிங் டைம் சேனல். இன்றைக்கி நாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சூப்பரான சுவையான அல்வா தாங்க பண்ண போகிறோம். இந்த மாதிரி நாக்கில் வச்சோடனே நழுவிக்கிட்டு தொண்டைக்குள்ளே போகக்கூடிய அருமையான டேஸ்டியான அல்வாவை நம்ம வீட்லேயே அதிகபட்சம் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நாம் இதுக்கு தேவையான பொருள்களையும் இதை நாம் எப்படி சுலபமாக சுவையாக எப்படி பண்ணலான்றதையும் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அந்த அல்வா தயார் பண்ணுறதுக்கு உண்டான பாத்திரத்தை வச்சிடலாங்க. பாத்திரம் சூடானதும் ஒரு 100 மில்லி நெய்யை சேர்த்துக்கலாங்க. இந்த நெய் நல்லா கரைஞ்சி வந்தோடனே இந்த 200 கிராம் கோதுமை மாவை போட்டு அந்த நெய்யோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இந்த நெய்யில் நாம் இதை ஃப்ரை பண்ணிக்கிட்டு இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணி அப்படியே சிம்லேயே இருக்கட்டுங்க. இது நல்லா ஃப்ரை ஆகி வந்த பின்னாடி இப்போ நாம் அந்த சுடு தண்ணியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த ஃப்ரை பண்ண கோதுமை மாவோட சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. தண்ணி ட்ரை ஆனதும் மேலும் இருக்கக்கூடிய தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதோட சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிகள் உருவாகத்தாங்க செய்யும். அதை அப்படியே கிளற அந்த கட்டிகள்லாம் உடஞ்சி நல்லா கூல் மாதிரி வந்துடுங்க. இந்த அல்வா பண்ணும்போது எந்த காரணத்தை கொண்டும் நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாதுங்க. இருக்கிறதுலேயே லோ ஃப்ளேம் எவ்வளவோ அந்த லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறணுங்க. அல்வானாலே கிளறிக்கிட்டே தாங்க இருக்கணும். அதாவது நாம் எடுத்துக்கிட்ட 200 கிராம் கோதுமை மாவுக்கு 1 லிட்டர் தண்ணிங்க. அந்த 1 லிட்டர் தண்ணி நல்லா ட்ரை ஆக வரைக்கும் இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக சேர்த்துடலாங்க. இப்போ அந்த 1 லிட்டர் தண்ணியும் சேர்த்த பின்னாடி எப்போ நல்லா ட்ரை ஆகி வருதோ அப்போ நல்லா அந்த கோதுமை மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. அந்த கோதுமை மாவு நல்லா வெந்த பின்னாடி இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணணுங்க. 200 கிராம் கோதுமை மாவுக்கு 400 கிராம் சுகர் இதில் சேர்த்துக்கலாங்க. அந்த சுகரையும் நல்லா இதே மாதிரி கரையிற அளவுக்கு நல்லா கரைச்சி கிளறிக்கிட்டே இருக்கலாங்க. ட்ரை ஆன பிறகு மீத நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய 100 கிராம் நெய்யை ஒரு 2 ஸ்பூனாக ஆட் பண்ணி அந்த நெய்யெல்லாம் உள்ளே இழுக்க அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ நாம் கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்க அந்த சுகரை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த அல்வா கலர் வர்றதுக்கு காரணமே நாம் கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்க இந்த சுகர் தாங்க காரணம். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக ப்ரௌன் கலராக வந்துருச்சுன்னு. இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அல்வா தயாராகிற கண்டிஷன் வந்துச்சு. பார்த்தீங்களா சட்டியில் வந்து அது ஒட்டவே இல்லை. அது எப்போ இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் வருதோ அப்போ கிட்டத்தட்ட அல்வா தயாராகிருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த முந்திரி பருப்புகளை இதில் அப்படியே சேர்த்து கூடவே கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்து அதையும் சேர்த்து கிளறிக்கலாங்க. இப்போ பாருங்கள் சூப்பரான சுவையான ஒரு அருமையான எல்லாருக்கும் பிடிச்ச அல்வா 10-15 நிமிஷத்தில் நம்ம வீட்லேயே தயார் பண்ணிவிட்டோங்க. இந்த அல்வா நல்லா ஆறின பிறகு மேலும் கொஞ்சம் டைட்டாகிருங்க. அப்படியே நாக்கில் வச்சா தொண்டைக்குள்ளே போகிறதே தெரியாதுங்க. அவ்வளோ அருமையாக நல்லா சூப்பராக சுவையாக இருக்குங்க. இந்த அல்வா ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதேமாரி அடுத்த நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.